subscribe to my channel. Press this bell icon. Hi friends, நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்து கரையில் உள்ள காக்காவரியை சேர்ந்த விசாலட்சி அம்மா குளிச்சட்டி பணியாரக்கடை பத்தி தாங்க பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஒரு குளிச்சட்டி பணியாரக்கடைங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மெயினா குளிச்சட்டி பணியார் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். கிட்டத்தட்ட ஒரு 1 ரூபாயிலிருந்தே பணியாரம் கொடுத்துருக்காங்க. அந்த அதாவது 40 வருஷம் 30 வருஷம் முன்னாடி ஒரு பணியாரம் 1 ரூபாய் தான் ஆவாங்க. இப்போவுமே அந்த ஒரு பணியாரம் ஒரு குழி பணியாரம் 2 ரூபாய் தான். இந்த காலகட்டத்தில் 2 ரூபாய்க்கு ஒரு குழி பணியாரம் தெரியுது பெரிய விஷயங்க. நல்லா டேஸ்ட்டாக அதுவும் வீட்டு முறையிலேயே செய்கிறாங்க. 60 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த கடைங்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நல்லா நீட்டாக வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்துமல்லி தழை, வெந்தயம் போட்டு நல்லா மாவு சொந்தமாக அவங்களே ஆட்டி தாங்க இவங்க வந்து குழி பணியாரம் சொல்கிறாங்க. மெயினாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா விறகடுப்பு தாங்க. 60 ஆண்டு காலமாக விறகடுப்பு தானா இவங்க வந்து மற்றபடி எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. விறகுலையே வச்சு சொல்கிறதுனால ரொம்ப ரொம்ப பழமையான முறையில் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. நல்லா சுத்தமான எண்ணெயை வச்சு நல்லா நீட்டாக சுட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் யாராச்சும் இப்படி காக்காவரி லைன் வரும்பொழுது மறக்காமல் விசாலட்சுமா கடையில் வெறும் 20 ரூபாய்க்கு சாப்பிட்டிங்கன்னா போதும். ஜஸ்ட்டு 20 ரூபீஸ் 20 ரூபாய்க்கு சாப்பிட்டிங்கன்னா நீட்டாக வயிறு நம்பிக்கும். 10 பணியார் சாப்பிட்டாவே நீட்டாக வயிறு நம்பிக்கும். அதே மாதிரி முட்டை பணியார் ஊற்றி தராங்க. ஒரு முட்டை பணியார் ரேட்டு பார்த்திங்கன்னா 5 ரூபாய் நல்லா பெருசாகவே இருக்குது. முட்டை பணியாரம் இந்த அம்மா கடையில் ஃபேமஸ். அது இல்லாமல் மதிய டைமில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாப்பாடுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி போண்டா வடைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மதிய டைமில் போடுறாங்க. அதாவது சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு மேலே குழி பணியாரம். அதனால் நீங்கள் யாராச்சும் காக்காரி லைன் வரும்பொழுது மறக்காமல் விசாலட்சியம்மா கடையில் குழி பணியாரம் வேறாவது சாப்பிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி விசாலட்சியம்மா குளிச்சட்டி பணியார் கடைக்கு பக்கத்துலேயே இன்னொரு குளிச்சட்டி பணியார் கடை இருக்குதுங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, இந்த அம்மாவோட மச்சாண்டா இருந்தாங்க அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலமாக ஒத்துமையாக நல்ல முறையில் சந்தோஷமாக 2 குளிச்சட்டி பணியார் கடை வந்து இவங்க வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு குடும்பமாக ஒரு ஃபேமிலியை வச்சு ரன் பண்ணுறாங்க. நீங்களே போய் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கு போயிட்டு வந்த ஒரு நம்ம திருப்தி கிடைக்கும். ஏன்னா அந்த வீடு, அந்த அமைப்பு, அந்த இடங்கள் பார்க்கும்பொழுது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது எனக்கு. நீங்களும் இப்படி ராசிபுரம் டூ இப்படி ஆத்தூர் மெட்டல் இந்த லைன் போகும்போது காக்காவரியில் விசாலட்சுமை கடையில் குளிச்சிட்டு பணியாரம் சாப்பிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி விசாலட்சுமாவை குளிப்பணியாரம் எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக டிப்ஸ் சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு எடுத்து தெரிஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுட் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுக்கும் மறக்காமல் நம்ம மாஸ் வில்லேஜ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். அம்மா வணக்கம், உங்கள் பேருங்கம்மா? விசாலட்சுமி. காக்காவரியில் பணியார் கடை வச்சுருக்கதாக கேள்விப்பட்டேங்க. நம்ம காக்காவரி விசாலட்சுமா பணியார் கடை ரொம்ப ஃபேமஸ்னு எல்லாத்துக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம கடை கரெக்டாக எங்கேயுமா இருக்குது? ராசிபுரத்தில் இருந்து காக்காவரி. காக்காவரி போகிற வழி காக்காவரி பஸ் ஸ்டாப் கடை இருக்கா? சரிங்கம்மா. நம்ம கிட்ட பணியார் நம்ம கடை எத்தனை வருஷமா இருக்கு? 60 வருஷமா இருக்குங்களா? 60 வருஷம் காலமா பணியார கடை தான். பணியார் கடை தான். சரிங்கம்மா. நம்ம கிட்ட இப்ப என்னென்ன வகையான இதெல்லாம் போடுறீங்க? பையனா பணியார் தானா? இல்ல இல்ல, இட்லி தோசை, முட்டை தோசை, ஆம்லெட், ஓஹோ, சாப்பாடு, பஜ்ஜி, போண்டா வடை. சரிங்கம்மா. இது அதெல்லாம் போடுவோம். இதெல்லாம் காலையிலங்களா? மத்தியானம். மதியம் பணியாரம். பணியாரம் இப்ப நைட் மட்டும் பணியாரம். நைட் மட்டும் பணியாரம். ஒரு பணியாரம் எவ்வளவுங்கம்மா? 2 ரூபாய். ஒரு பணியாரம் 2 ரூபாய் தானா? பரவா. 10 ரூபாய்க்கு 5 பணியாரமா? 5 பணியாரம். பரவாயில்லைங்களே, நல்லா சீப்பா இருக்குது. ஆனா பணியாரம் 1-5 ரூபாய். ஓஹோ, முட்டை பணியாரம் 1-5 ரூபா தான். 5 ரூபாய். 10 ரூபாய்க்கு 2 பணியாரங்கிறீங்க. ஓஹோ, சரி. இதெல்லாம் சட்னியில தருவீங்களா? சட்னி சாம்பார் எல்லாமே எல்லாமே. சரிங்கம்மா. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற அந்த கடையுமா? அது எங்க மச்சாண்டாரு. மச்சாண்டாரு கடை. ஓஹோ, பண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பக்கத்துல கடைக்கு கலைச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒத்துமையா இருக்கீங்களா? ஒத்துமையா இருக்கீங்க. எந்த சண்டை கடிக்க மாட்டோம், எல்லாம் கலந்துக்குவீங்களா? ஏதாச்சும் ரெண்டு பேரும் கலந்துக்குவோம். உங்க வீட்டுல அவங்க கூட போங்க, அவங்க வீட்டுல நாங்களும் கலந்துக்குவோம். கலந்துக்குவீங்க. 60 வருஷமா இருக்கு. ஆமா. சரிம்மா, ஒரு 40 வருஷம் மட்டும் பணியாரம் எவ்வளோ கொடுத்தீங்க? 10 ரூபாய்க்கு 10 பணியாரம். 10 ரூபாய்க்கு 10 பணியாரம். ஒரு பணியாரம் 1 ரூபா தான். ஓ, இப்போ வந்து ஒரு பணியாரம் 2 ரூபா. 2 ரூபா. நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்களாம்மா? அதெல்லாம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்றாங்க. நைட் 10 வரைக்கும் வருவாங்க. ஓஹோ, எல்லாம் வீட்டு முறையில் செய்கிறதுனால தான். இப்போ மாவு இதெல்லாம் அரிசிலாம் நல்லா நாங்களே ஆட்டிக்குவோம். சுத்தமான அரிசி. ஆமாம், நல்லா குவாலிட்டியான அரிசி தான். ஆமாம். வேறு என்னென்ன கலக்குறீங்க அதுக்கு? வெந்தயம் உளுந்து மட்டும்தான். வெந்தயம் உளுந்து வேற வெங்காய மிளகா போட்டு அப்படியே ஊத்துறேன். வெங்காய மிளகா கறிவேப்பிலை கொத்தமல்லி தழை போடுவீங்களா? இல்லை தாளிச்சு தான் போடுவீங்க? ஓஹோ, இன்னும் டேஸ்டா இருக்குமா? சரிங்கம்மா. நல்லா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா வயிறு நம்பிக்கிறீங்க? 20 ரூபாய்க்கு போதும். ஒரு வேலை சாப்பாடே தேவையில்லை? தேவையில்லை. 20 ரூபாய்க்கு சாப்பிட்டா போதும்? போதும். ஓகேம்மா. ஓகே, ரொம்ப நன்றிம்மா. சரிங்க.